ये हिंदुस्तान, ये हिंदुस्तान, ये हिंदुस्तान हमारा है, ये हिंदुस्तान, ये हिंदुस्तान, ये हिंदुस्तान हमारा है, ये हिंदुस्तान, ये हिंदुस्तान, ये हिंदुस्तान हमारा है, ये हिंदुस्तान, ये हिंदुस्तान, ये हिंदुस्तान हमारा है। பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நிறைந்த சொந்தங்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. ஏக இறைவனின் திருப்பொருத்தத்தை தங்களுக்கும் எனக்கும் இறைஞ்சீவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். திரைக்கடல் மீது திசை தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் கப்பல்களுக்கு கரை சேர வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் போல் இங்கே இக்குழப்பமான காலகட்டத்தில் இளைஞர்களை கரை சேர்க்க இயங்கிக் கொண்டிருக்கும் யூஹெச் மீடியாவினருக்கு என் வாழ்த்துக்களையும் துவாவையும் பகிர்ந்து கொள்கிறேன். தேசத்தை காக்க வரலாற்றை காப்போம் என்ற அவர்களது இந்த உயரிய குறிக்கோளில் என்னுடைய குறிப்பை மேற்கொள்வதில் பெருமகிழ் வைத்துகிறேன். முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் நம் இந்திய திருநாட்டின் 74வது சுதந்திர திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நாம் அதன் மூலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? இல்லையெனில் வேர்களை மறந்த விழுதுகளாகி விடுவோமே. அதுபோல சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம் சுதந்திரத்தை நாம் பெற காரணமான முன்னோர்களை பற்றி நினைவு கூறுதல் அவசியமாகும். குறைந்தபட்ச தகுதி பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டுமானால் வரலாறுகளை படைத்தவர்களின் வரலாறுகளை படித்தவர்களாகவாவது நாம் மாற வேண்டுமல்லவா? முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? அதன் பொருள் என்ன? அதன் விலை என்ன? சுதந்திரம் என்பது ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நினைக்கிறது மாதிரி தேவையான மட்டும் மது அருந்துவதும், கேளிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடுவதும், சினிமாக்கள் பார்ப்பதும், தொலைக்காட்சிகள் பார்ப்பதும், பொது சமூக ஊடகங்களிலே உரையாற்றுவதும். நிழலின் அருமை தெரிய வேண்டுமானால் நாம் ஓரளவாவது வெயிலில் வாடத்தானே வேண்டும். ஏனென்றால் வெயில் என்று ஒன்று இருப்பதால் தான் நிழலுடைய அருமை நமக்கு தெரிகிறது. அதுபோல இருள் என்று ஒன்று இருந்தால்தான் வெளிச்சம் என்பதன் விளக்கம் நமக்கு தேவைப்படும், தெரிய வரும். அதுபோல சுதந்திரத்தின் பொருளை உண்மையாகவே நாம் விளங்க வேண்டுமென்றால் அடக்குமுறை என்றால் என்ன, சுதந்திரமற்ற நிலை என்றால் என்ன, அடக்குமுறை என்றால் என்ன, அடிமைத்தனம் என்றால் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் இந்த சமூகத்திலே பரந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலேயே நம்முடைய நலனை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை அறிவித்து நம்மை ஊரடங்கிலே ஆட்படுத்தி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கியது. இவை அனைத்துமே நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றாலும் இவ்வாறு வீட்டிலே முடங்கி கிடந்தபோது நமக்கு ஓரளவாவது சுதந்திரம் என்றால் என்ன, அடிமைத்தனம் என்றால் என்ன என்பதை நாம் ஓரளவாவது உணர்ந்திருப்போம். நினைத்ததை பேச முடியாது, விரும்பியதை உண்ண முடியாது, ஆசைப்பட்டதை அடைய முடியாது. இது அடக்குமுறையின் ஓர் அம்சமாகும். இதேபோல்தான் அந்த காலத்திலே ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைகளாக வைத்திருந்த காலத்திலே இதே போன்ற ஒரு நிலைமை, இன்னும் சொல்ல போனால் இதைவிட இன்னும் மோசமான ஒரு நிலைமையில் தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ முடியுமா அல்லது வாழ நினைத்துத்தான் பார்க்க முடியுமா? ஆனால் நம் முன்னோர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு கொடுமையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தன்னலம் பாராது தேச விடுதலைக்காக செய்த தியாகங்கள் தான் நம் சுதந்திரத்தின் விலை. இந்தியாவுடைய வளங்களை பார்த்து வியாபாரம் செய்ய இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர் கூட்டம் இங்கே நம் மக்களிடையே இருந்த ஒற்றுமையின்மையை பார்த்தார்கள். இங்கே இருந்த வளங்கள் அவர்களை ஈர்த்தன. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிளவுகளை பயன்படுத்தி அவர்கள் நம்மை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய வந்த காலம் தொட்டே அவர்களை ஆங்காங்கே நமது முஸ்லிம் மன்னர்களும் முஸ்லிம்களும் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். வங்காளத்தை சிராஜுதோலா என்ற மன்னர் அப்போது ஆண்டு வந்தார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு நாட்டை ஆளும் எண்ணம் வந்துவிட்டது என்பதை முன்கூட்டியே உணர்ந்தவர் அவர் ஆவார். முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று அறியப்படும் 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சியில் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஏகப்பட்ட முஸ்லிம்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதனுடைய அடிப்படை என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்கும். அதிலே இந்த இராணுவ வீரர்
மெசபடோமியாவிலே பசுவினுடைய கொழுப்பையும் பன்றியினுடைய கொழுப்பையும் அவர்கள் கலந்து பயன்படுத்த சொன்னார்கள். அந்த சூழ்நிலையிலே ஓரளவு நம்மிடையே இந்துக்கள் முஸ்லீம்களுடைய ஒற்றுமையின் காரணமாக என்ன நடந்தது என்றால், அந்த சிப்பாய்கள் அதற்கு எதிராக நடக்க ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு போராட்டத்தில் பல முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய உயிர்களை இழந்தாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்கு மிக மிக இன்றியமையாததாக இருந்தது. தங்களுடைய பொருளாதாரத்தை, உடல் உழைப்பை, தங்களுடைய அறிவை, ஆற்றலை, தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய விடுதலை இயக்கத்திற்காக முழுமையாக அர்ப்பணிச்சிருந்தாங்க. இதை பற்றி பின் நாட்களில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பின்நாட்களில் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு அவங்களுடைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி அப்படிங்கிற பத்திரிகையில் 1975 20ஆம் தேதி அன்றைக்கி ஒரு கட்டுரை வெளிவந்திருக்குது. அதை யார் எழுதியிருக்காங்கன்னா, புகழ்பெற்ற பிரபல வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியர்கள் தங்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ, இந்தியாவில் வாழ்கிறாங்களோ, அதை விட அதிக அளவு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதிலையும் தங்களுடைய உயிர்களை இழப்பதிலையும் தங்கள் செல்வங்களை சுதந்திர போராட்டத்துக்காக செலவிடுவதிலையும் அவங்க வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, 100 பேர் இருக்கிற இடத்துல 50 முஸ்லீம்கள் இருந்தாங்க அப்படின்னா, அந்த 50 முஸ்லீம்களில் கிட்டத்தட்ட 40 முஸ்லீம்கள் தங்கள் எந்தளவுக்கு விகிதாச்சாரமாக இருக்கிறாங்களோ அதை விட அதிகமான பகுதியில் அதிகமான அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய உழைப்புகளையும் செல்வங்களையும் தங்களுடைய ஆற்றலையும் அறிவையும் செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் முஸ்லீம்களை நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முஸ்லீம்களுடைய மதர்சாக்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆங்கிலம் படிப்பது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபத்வா கொடுத்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் கூட நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயம் மற்ற சமுதாயத்தினரோடு ஒப்பிடும்போது 50 வருஷங்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. இது நம்ம கண்கூடாக இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடஒதுக்கீடு இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மக்கள் அந்த காலத்தில் ஆங்கிலம் படிப்பதை ஹராம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய மதர்சாக்களில் ஃபத்வா கொடுத்தாங்க. அதை மீறக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நம்முடைய மக்கள் பல பேர் ஆங்கிலம் படிக்காமல் இருந்தாங்க. இன்றைக்கும் நம்ம கண்கூட பார்க்குறோம். அதில் வந்து இந்த நம்மளுடைய முஸ்லீம் மக்கள் இதனால் ஒரு 50 வருடம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் இன்றைக்கி என்னமோ முஸ்லீம்கள் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, அவங்க ஏதோ வந்தேறிகள், இங்கே வந்து குடியேறி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயைகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேர் புனைந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்கும் இல்லை, அவங்க சுதந்திரத்தை மட்டும் அனுபவிக்கிறாங்க, நம்முடைய வளங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியாகவும், ஏதோ அவர்கள் தான் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சுதந்திர போராட்டத்தில் கொடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரியை உருவாக்குறாங்க. வரலாற்றுகளை மறைத்து அதன் மீது வானுயிர கட்டடங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் உண்மைங்கிறது ஒன்று தான், அது கண்டிப்பாக மாறவே மாறாது. இன்னைக்கு வேணால் சில பேர் மறைக்க முயற்சிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது என்னாகும் அப்படின்னா வெளியில் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்த இஸ்லாமிய பெருமகன்கள் பல பேர் இருக்காங்க வரலாற்றில். அது மாதிரி அவர்களுடைய வரலாறுகளை என்னென்ன முன்னாடியே சொன்னது மாதிரி வரலாறுகளை பொறுத்தவரையிலும் நம்ம வரலாறுகளை இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் குறைந்தபட்சமாக நம்ம வரலாறுகளை படிக்கவாவது செய்யணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை என்ன, நாம் யார், நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் உணர முடியும். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பல முஸ்லீம் மன்னர்கள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பங்களிப்புகளை விடுதலை போராட்டத்திற்காக கொடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் ஒரு குறிப்பாக ஒரு 2 பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. இதை முன்னக்கூட்டியே உணர்ந்து அதுக்காக பின்னாடி வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு கல்வி முக்கியம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜமால் முகமது கல்லூரியை நிறுவனவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் ஜமால் முகமது சாஹிப் அவருங்க, இன்னொருத்தவங்க
வள்ளல் காஜாமியன் ராவுத்தர் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ நம்ம நினைக்கிறது மாதிரி அவங்க வெறும் வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க அல்லது கல்லூரி ஆரம்பித்தாங்க இது மட்டும் இல்லை, இன்னும் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா வரலாறுகளின் பக்கங்கள் மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக எந்த அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்புகளை வழங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிலையும் இந்த இன்னைக்கு நம்முடைய சுதந்திர தினமாக இருக்குது, இன்னைக்கு அவங்கள பற்றி பேசுறதில்ல, அவங்கள பற்றி சில விஷயங்களில் நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜமால் முகமது ராவுத்தர் அவங்கள ஜமால் முகமது சாஹிப் அவங்கள பற்றி முதல்ல நமக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். செயற்கரிய செய்வார் பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று மிகப்பெரும் பங்காற்றிய ஜமால் முகமது சாஹிப் மற்றும் காஜாமியன் ராவுத்தர் அவங்களுடைய வரலாற்றை நம்ம முக்கியமாக நோக்கி பார்க்கும்போது ஜமால் முகமது சாஹிப் அவங்கள பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் பூர்வீகம் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நரிக்குடி அப்படிங்கிற ஒரு ஊராக இருக்கும். அந்த காலத்தில் இதுவும் மதுரை மாவட்டத்தோட நமக்கு தெரியும், சமீப காலத்தில் தான் மதுரை மாவட்டம் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த காலத்தில் மதுரை மாவட்டத்தோடு சேர்ந்த பகுதியாக தான் அந்த ராமநாதபுரம் இருந்துச்சு. அந்த பகுதியில் உள்ள ஒரு இடம் தான் நரிக்குடி அப்படிங்கிற பகுதி. இன்றைக்கி கூட அவங்களுடைய இன்ஷியல் இன்ஷியல் பார்த்தோம்னா எம்ஜே அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதில் வரக்கூடிய எம் அப்படிங்கிற அந்த எழுத்து மதுரையை குறிக்கிறதாக சொல்கிறாங்க. ஜமால் முகமது சாஹிப் அவங்களுடைய தந்தையார் ஹாஜி ஜமால் மொஹியுதீன் 1875 வாக்கில் சென்னைக்கு வந்து உப்பு வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் உப்பு வியாபாரம் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஒரு ஏற்றுமை தொழிலாகவும் இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவங்களுடைய கம்பெனியுடைய அந்த ஆர்கனைசேஷன்லாம் இன்னும் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வணிகத்தில் ஈடுபட்டாங்க. இரண்டாம் உலக போர் வாக்கில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வியாபாரத்தில் வந்து இன்னும் பல விஸ்தரிப்பு செஞ்சதுனால பெரும் செல்வம் ஈட்ட முடிஞ்சது. அவங்களால பணம் ஈட்டினா தான் நல்லா இருந்தால் போதும், தன்னுடைய பரம்பரைக்கு சேர்த்து வச்சா போதும், தன்னுடைய குடும்பத்தினருக்கு சேர்த்து வச்சா போதும்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு ஆள் கூட தன்னுடைய சந்ததிக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இது வந்து சாதாரண ஆட்களுக்கு தான், நம்ம ஜமால் முகமது சாஹிப் மாதிரி ஒரு பெரியவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. தான் மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதாது அப்படின்னு பதுக்கி வைக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் சம்பாதித்த இந்த பணம் இந்நாட்டு மக்கள் வளம் பெற பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தகப்பனார் ஜமால் மைதீன் அவங்க 1898 சென்னையில் பெரம்பூரில் மதரசா ஜமாலியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி அது ஆரம்பத்தில் ஒரு அரபு சம்பந்தப்பட்ட இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு மதரசாவாக ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி ஜமால் முகமது சாஹிப் அவங்களுடைய தகப்பனருடைய பங்களிப்பு இன்னும் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்தபடியாக நம்ம ஜமால் முகமது சாஹிப் அவங்களுடைய பங்களிப்பு பார்க்கணுங்கிறதுக்காக அடுத்தது கட்டத்துக்கு போகிறோம். இவ்வாறு இன்னும் பல சமூக சேவைகளை செஞ்சு வந்தாங்க ஜமால் சாஹிப்புடைய தகப்பனார் ஜமால் முஹியுதீன் அவங்க. அதே மாதிரி அவங்களுடைய வழித்தோன்றலான ஜமால் முகமது சாஹிப் அவங்க மிகப்பெரிய வணிகராகவும் தேர்ந்த அறிஞராகவும் தலை சிறந்த ஒரு மனிதநேயமிக்க ஒரு வர்த்தகராகவும் விளங்கினாங்க. சின்ன வயதிலேயே கூர்ந்த அறிவு மிக்கவங்களாக விளங்கினாங்க. அவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய தகப்பனார் அவங்க வந்து நல்ல செல்வம் செழிப்பாக இருந்ததுனால உலகத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்தது. 1910 தன்னோட அவங்களுக்கு அப்போ 28 அப்போ உலகத்தில் நம்ம எல்லா பக்கமும் போய் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, கல்வி முறை எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வியாபாரம் வர்த்தகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1910 தன்னுடைய 28 ஐரோப்பா முதலிய நாடுகளுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே எகிப்து, இத்தாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி போன்ற இடங்களுக்கும் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு நோக்கம் இருந்தது, தன்னுடைய தந்தையார் ஆரம்பித்த இந்த ஜமாலி அரபு கல்லூரியில் அந்த பாடத்திட்டங்களில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் அப்போது இருந்த காலகட்டத்தில் உலக கல்வியை வந்து கலக்கிறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது, அது சரியாகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் நிறந்துச்சு. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது மாதிரி வெளிநாடுகளில் அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது அவங்க சுற்றி பார்க்கக்கூடிய அந்த ஏரியாக்களில் தன்னுடைய இந்த நோக்கத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எகிப்து நாட்டில் போயிட்டு ஒரு அரபு கல்லூரி அங்கே நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள்ட்டையும் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவங்களோட கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வந்து உலக கல்வியை மார்க்க கல்வியோடு சேர்ந்து கற்றுக்கிறதுல எந்த தடையும் கிடையாது, அது ஒன்றும் தவறும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதோடு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய ஃபத்வாவையும் அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு வர்றாங்க. 1911 தன்னுடைய சுற்றுப்பயணங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு வர்றாங்க. வந்தவொடனே முதல் வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜமாலி அரபு கல்லூரிக்கூடிய பாடத்திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. குறிப்பாக அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
அவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மளுடைய தமிழ் முஸ்லிம்களுடைய நிலை வந்து மோசமாக இருக்குது, கல்வியில் அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆரம்ப கல்வி கூட போக முடியாமல் இருக்கிறாங்க, உயர்கல்வி கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வந்து கவலைப்பட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்கள வந்து முன்னேற்றணும் அப்படின்னா கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு ஆரம்பமான ஒரு படியாக தன்னுடைய இந்த ஜமாலிய அரபு கல்லூரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரபு கல்லூரியில் மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியும் கற்றுத்தரதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழை வந்து முக்கியமான ஒரு பாடமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுடைய தமிழ் முஸ்லீம்கள் மேலே ஏற்பட்ட இந்த கவலை தான், இந்த சமுதாயத்து மேலே ஏற்பட்ட ஒரு கவலை தான் அவங்கள பின்னால் தன்னுடைய தோழரோடு சேர்ந்து இன்னைக்கும் இன்றளவும் வானுயர்ந்து நிற்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி நிறுவுறதுக்கு ஒரு அடித்தளம் விட்டதே அங்கே தான். ஏன்னா அவங்களுடைய கவலை என்ன அப்படின்னா, வந்து நம்மளுடைய தமிழ் முஸ்லீம்கள் வந்து முன்னேறாமல் இருக்கிறாங்களே, கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்களே, இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் உயர முடியாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரியே பின்னாட்களையும் அடிமைப்பட்டு கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களை முன்னேற்றணும், சமுதாய முன்னேற்றம் வேணும், மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாணவர் கல்லூரி நிறுவுறதுக்கு அது அவங்களுடைய அந்த நோக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வணிகத்தை பொறுத்தவரையிலும் ஜமால் முசாகிப் அவங்க சும்மா சொல்ல முடியாது, அவங்களுடைய பெரும் அறிவு, பெரும் ஆற்றல், அவங்களுடைய பரந்துபட்ட அனுபவம், இதனால் என்னாகிறாங்க அப்படின்னா வணிகத்தில் சிறந்து விளங்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1920களில் இந்தியாவிலேருந்து மொத்தமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய தோல் இருக்கு இல்லையா, ஆட்டுத்தோல், அந்த தொழிலில் கிட்டத்தட்ட 60% வந்து ஜமால் முகமது சாஹிப் அவங்களுடைய வர்த்தகம் மூலமாக தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆச்சு. இதை பார்த்து அந்த ஆங்கிலேய அரசாங்கம் அவங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நாங்கள் வந்து ஒரு சட்டம் இயற்றிடுறோம், அது மூலமாக வந்து இந்தியாவிலேருந்து எவ்வளவு தோல் வெளிநாட்டுக்கு போனாலும் அது உங்களுடைய கம்பெனிகள் மூலமாகவே நாங்கள் போகிற மாதிரி ஏற்பாடு செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்மளுடைய ஜமால் முகமது சாஹிப் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சொன்னது வந்து உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது, இது மூலமாக நான் மொனோபொலியாக அடைஞ்சிருவேன், முற்றுரிமைனா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரே ஒரு வியாபாரி தான் இருப்பார், அவர் சொல்கிறது தான் வேலை, அவர் சொல்கிறது தான் எல்லாமே, அவர் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், அவரே தன்னுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கலாம், இது மாதிரி ஒரு நிலைமை, இது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், அது மூலமாக இன்னும் நான் பல மடங்கு லாபம் சம்பாதிக்க முடியும், இது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்னுடைய ஒரு சுயநலத்துக்காக என் நாட்டு மக்கள் என்னை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையை பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. இன்னும் இவங்களுடைய தேசப்பற்று, இவங்க வந்து எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மேலேயும் நாட்டு மேலேயும் ஈடுபாட்டோடு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல முடியும். ஒரு தடவை இவங்க துருக்கி நாட்டுக்கு போயிருந்தப்போ அந்த துருக்கி நாட்டு அரசாங்கம் இவங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேயே தங்கிடுங்க, எங்களுடைய தங்கிடுங்க, நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு உங்களுக்கு உயரிய பதவிகளை வழங்குகிறோம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஜமால் முகமது சாஹிப் என்ன மறுத்தாங்க அப்படின்னா, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன வியாபாரி, நான் என்னுடைய நாடு தான் எனக்கு முக்கியம், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறுத்துறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப நேர்த்தியாகவும் தேசப்பற்றோடும் விளங்குறவங்க தான் நம்முடைய முன்னோர்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது மாதிரி வர்த்தகத்தில் அவங்க சிறந்து விளங்கின காரணத்தில் அவங்க சிறந்து விளங்கினத்தினால 1991 இந்திய வணிகர் சங்கத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 7 அந்த பதவியில் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த பதவியில் இருந்த முதல் மற்றும் கடைசி முஸ்லீம் நம்மளுடைய ஜமால் முகமது சாஹிப் அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நிபுணத்துவம் அங்கே இருந்தது. அப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுய அறிவு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, இந்தியா இங்கிலாந்து சம்பந்தப்பட்ட பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய நிபுணராக விளங்கினாங்க. 1927 இங்கிலாந்து அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே நம்மளுடைய இந்திய ரூபாய்க்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங், இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங், இது ரெண்டுக்குள்ள விகிதாச்சாரத்தை மாற்றி அமைக்கிறாங்க. மாற்றி அமைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதோடைய விளைவாக இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறையுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, டாலருடைய மதிப்பு கூடுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய பணத்துடைய மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம், ரூபாயுடைய மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்காவது இந்த அளவுக்கு நமக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவி, இன்டர்நெட், அது மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரண மக்களுக்கு போய் சேருமா, என்ன சொல்லப்போனால் வியாபாரிகளுக்கே தெரியுமானு தெரியல. ஆனால் மிகப்பெரிய பொருளாதார நிபுணரான நம்மளுடைய ஜமால் முகமது சாஹிப் இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதற்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து இந்தியாவுடைய மதிப்பு வந்து இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா இதில் வந்து நபருடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா இது தெரிஞ்சு இதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. இங்கிலாந்து நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் இவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவர் வந்து புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்தில் உள்ள நியாயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா உணர்ந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் பாராட்டெல்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் ஆங்கில அரசாங்கம், அந்த ஆங்கிலேய மக்களுடைய அரசாங்கம் என்ன இருந்ததுன்னா, நாங்கள் ஆள பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்ததுனால
ஒரு இந்தியர் சொல்லக்கூடிய இந்த அறிவு கூர்மையான விஷயத்தை கூட ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுடைய மனம் இடம் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கருத்தை ஏற்றுக்க மறுத்துறாங்க. ஆனாலும் கூட அவங்க தன்னுடைய தொழிலில் மிக சிறந்து விளங்கினதுனால இது வந்து அவங்களை எந்த விதத்துலையும் அவங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கலை. அவங்க பெருமளவு லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் வியாபாரத்தில் பெருமளவு வளர்கிறதுக்கும் அவங்களுடைய அந்த நுட்பம் அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளுடைய ஜமால் முகமது சாஹிப் அவங்க பன்முக திறமை கொண்டவங்க, பன்முக திறமை கொண்டவங்க, பல விஷயங்களையும் அனுபவம் கொண்டவங்க, பல நுணுக்கமான அறிவு ஆற்றலை கொண்டவங்க. அவங்க அரசியல்லையும் ஈடுபாடாக இருந்தாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சுதந்திர போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. சுதந்திர போராட்டங்கள்னா அன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அது முன்னின்று நடத்தது யாருன்னா காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அது மாதிரி காங்கிரஸ் நடத்தக்கூடிய விடுதலை சம்பந்தப்பட்ட போராட்டங்களுக்கு அவங்க எப்பயுமே ஆதரவு தெரிவித்து தேசியவாதியாக விளங்கினாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து சேலம், திருச்சி, கமுதி, உத்தமபாளையம் இது மாதிரியான சில இடங்களில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில கலவரங்கள் வெடிக்குது. வெள்ளையர்கள் நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கும் நம்ம மேலே ஆட்சியளவாக அமையறதுக்கும் முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா நமக்குள்ள இருந்த இந்த ஒற்றுமை என்பதான். இதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க நம்மளுடைய ஜமால் முகமது சாஹிப் அவங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அரசாங்கம் சார்பாகவும் இந்த மாதிரி இயக்கங்கள் சார்பாகவும் இந்த குழப்பமான சூழ்நிலைகளில் கலவரங்கள் அடக்கிறதுக்காக சில நல்லிணக்கத்தோட சில சமாதான குழுக்களை உருவாக்குனாங்க. அது மாதிரியான உருவாக்கப்பட்ட எல்லா சமாதான குழுக்கள்லையும் ஜமால் முகமது சாஹிப் அவங்க முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படின்னா, கல்வியின்மை, கல்வியறிவு இல்லாத ஒரு காரணம்தான் மத சகிப்புத்தன்மை இல்லாமல் போனதுக்கு காரணம். அதனால வந்து நம்ம முஸ்லீம்களை வந்து கல்வி கற்க வைக்கணும், முஸ்லீம்கள் வந்து கல்வியில் நாட்டம் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப மிக மிக ரொம்பவே உணர்ந்தாங்க. இந்திய வர்த்தக சங்கத்தில் பிரதிநிதியாக சிறந்த பொருளாதார நிபுணராக விளங்கி அவங்க இரண்டாவது வட்ட மேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இங்கேருந்து போகிறாங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த பிரதிநிதியாக ஒரு போய் கலந்துக்க போகிறாங்க. அது மாதிரி அங்கே போகும்போது சரி, அவங்க ஆற்றக்கூடிய உரை இருக்கு இல்லையா, அந்த ஆற்றக்கூடிய உரை வந்து அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் ரொம்பவே கவர்ந்துச்சு, அவங்கள வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிச்சு. அதில் குறிப்பாக அவங்க சொன்ன ஒரு விஷயம், அந்த இடத்துல வர்த்தக சங்க தலைவராக போனப்போ கூட தன்னுடைய நாட்டு மக்கள் மேலே எங்கள் நாட்டில் வந்து சில பகுதிகளில் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் எங்கள் மக்கள் இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் வாழக்கூடிய மக்கள் சில பேர் வந்து கலவரங்களில் ஈடுபட்டு சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து எங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை, இதை நாங்கள் தீர்த்துக்குவோம். ஏன்னா இந்தியா என்பது ஒரு குடும்பம், நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நாங்கள் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். இதில் வரக்கூடிய சண்டை சச்சரவு நாங்களே தீர்த்துக்குவோம். உங்களுடைய அரசாங்கமோ அல்லது இந்திய அரசாங்கமோ இது மாதிரியான பிரச்சனை நடக்கும்போது எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுறது மாதிரியான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தாலே போதும், நாங்களே எங்களுக்குள்ளே சமாதானம் ஆகிக்குவோம். முடிஞ்சதுன்னா இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உங்களால் ஆக முடிஞ்ச காரியங்கள் நீங்கள் ஈடுபடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த உரையில் நிகழ்த்துறாங்க. அவருடைய இந்த உரை என்ன மக்கள் நினைக்க வைக்கிது அப்படின்னா, இந்திய மக்கள் அனைவருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உரையாகவும் யோசனைகள் கூறுவதாகவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வட்டமேசை மாநாடு அந்தளவுக்கு வெற்றிகரமாக அமையலை. இந்த வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலாந்து மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கிங்ஹாம் அரண்மனையில் ஒரு விருந்து அளிக்கிறாரு. அந்த விருந்துலையும் நம்மளுடைய ஜமால் முகமது சாஹிப்பவும் கலந்துக்கிறாங்க. அது மாதிரி கலந்துக்கும் போது அங்கிருந்து மற்றவங்களோடலாம் உரையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டன் இருக்கக்கூடிய அந்த நாட்டு பிரதம மந்திரி, மற்ற அமைச்சர்கள், இன்னும் தளபதி, இவங்க அனைவரை பற்றியும் பேசுகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தீர்மானிக்கிறதுக்காகவும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க இந்திய மக்கள் மீது, இந்திய நாட்டு மீது கொண்டிருந்த கவலை, அக்கறை, இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இதே வட்டமேசை மாநாடுக்கு அண்ணல் காந்தியடிகளும் வந்திருந்தாங்க. அப்போ இவங்க வந்திருந்தப்போ இது மாதிரி ஜமால் முகமது சாஹிப் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஜமால் முகமது சாஹிப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்முடைய தேசப்பேதா காந்தியடிகளையும் அடிக்கடி சந்தித்து இந்தியா அவங்க பேசுனது எல்லாம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஆச்சரியங்களை எப்படி ஒழிக்கிறது, நம்ம மக்களுக்கிடையே எப்படி வந்து ஒற்றுமை கொண்டு வர்றது, இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசுகிறாங்க. அப்போ அதே மாதிரி அண்ணல் காந்தியடிகள்கிட்ட இது மாதிரிலாம் பேசும்போது அண்ணல் காந்தியடிகளுக்கு நம்ம ஜமால் முகமது சாஹிப் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட தேசிய தலைவர்களில் ஜமால் முகமது சாஹிப் இருந்ததுனால காந்திஜிக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த சுதந்திர போராட்ட நிதிக்காக ஜமால் முகமது சாஹிப் அவங்கள நம்மளுடைய காந்திஜி அவங்க
கேட்டுக்கொண்ட போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஒரு எம்டி செக், நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா எம்டி செக், எம்டி செக்னா அமௌண்ட் நிரப்பப்படாத, தொகை நிரப்பப்படாத ஒரு வெற்று காசோலையே கொடுக்குறாங்க, கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக எந்த அளவுக்கு தொகை வேணுமோ அதை எவ்வளோ வேணாலும் நீங்கள் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் கையில் வெற்று காசோலையாக கொடுத்துட்றாங்க. இதை பார்த்து அண்ணல் காந்தியடிகள் வாயடைச்சு போய் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிடுறாங்க. என்னுடைய நண்பர் பிர்லா கூட இது மாதிரி உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே, அவங்க காந்தியடிகளுக்கு நம்ம ஜமால் முகமது சாஹிப் மேலே இருந்த மரியாதை இன்னும் அதிகமாக ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னா, இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, நான் வெற்று காகிதத்தில் கையெழுத்து போட்டு தந்துறேன், இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை மேம்படுத்துவதற்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லைன்னு நான் ஒரு வெற்று காகிதத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன், நீங்களும் ஜமால் முகமது சாஹிப் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் வந்து இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை சரி செய்யறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுங்க, அது நான் அவங்களுக்கு முழு அங்கீகாரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி வெற்று காகிதத்தில் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டு, பின்னால் ஒரு நாள் ஆகா கான் அப்படிங்கிறவர்கிட்ட நம்முடைய காந்தியடிகள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு காந்திஜியுடைய மனசில் நம்முடைய ஜமால் முகமது சாஹிப் அவங்க இடம் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1920 கிலாஃபத் இயக்கம், கிலாஃபத் இயக்கம் நடைபெறுது. அதில் வந்து முக்கியமாக என்னென்னா, ராஜாஜியும் மௌலான சவுக்கத்திலே அவங்களும் நிதி திரட்டி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கான ஒரு நிகழ்ச்சி என்ன சென்னையில் நடைபெறுது. அப்பையும் இதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான நிதி வேணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஜமால் முகமது சாஹிப் ஒரு தடவை ஏதோ செய்யலை, திரும்ப திரும்ப மறுபடியும் தயாராக இருந்தாங்க. இது திரும்ப திரும்ப அவங்க தர்றாங்கன்னா நம்ம உணர்ந்துக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க தர தயாராக இருந்தாங்க, மனமார தந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ இதே மாதிரி அந்த கிலாஃபத் இயக்கத்திற்காக தேவைப்படக்கூடிய அந்த பணத்துக்காகவும் என்ன பண்ணுறாங்க, நிதிக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெற்று காசோலை கொடுக்குறாங்க. அப்போ அங்கிருந்து அந்த அவங்க ராஜாஜியும் அந்த மௌலானா சவுக்கத்தில் அவங்களும் சேர்ந்து பேசி அந்த தொகை அந்த காசோலையில் 20,000 ரூபாய் எழுதிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய பங்களிப்பு ஒரு 20,000 ரூபாயாக அதில் போய் சேருது. சிறந்த சுதந்திர போராட்டத்தில் வீரராக திகழ்ந்தாங்க. இருந்தாலும் கூட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளில் என்றைக்குமே வந்து நம்ம ஜமால் முகமது சாஹிப் அவங்க விட்டு கொடுத்ததில்லை. எப்பயுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடிப்படை இஸ்லாமிய கொள்கைகளில் வந்து அவங்க பிறழ்ந்ததே கிடையாது. இதுக்கு ஒரு சான்று சொல்ல முடியும், 1937 தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ராஜாஜி தலைமையில் ஒரு மந்திரி சபை அமைக்கிறாங்க, அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ வந்து ராஜாஜி தன்னுடைய தேசப்பற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா அரசாங்க பொது நிகழ்ச்சிகளிலும் சரி பள்ளிகளிலையும் சரி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை இசைக்கணும் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆணையிடுறாங்க. இது பெருமளவில் முஸ்லீம்களை பாதிக்குது. ஏன்னா முஸ்லீம்களுடைய கோட்பாடு படி அந்த ஏகையறை கொள்கையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த வந்தே மாதரம் பாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்கள் உணர்ந்தாங்க. இதனால் மிகப்பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க, மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. 1938 இந்த ஆணையை வந்து அந்த ராஜாஜி என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்வாங்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமாக அந்த முஸ்லீம் லீக் தலைவராக, மாகாண முஸ்லீம் லீக் தலைவராக ஜமால் முகமது சாஹிப் அவங்க நடத்தின போராட்டம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜமால் முகமது சாஹிப் அவங்களுடைய அந்த அரசியல் நடவடிக்கை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஒன்று முக்கியமாக நம்ம குறிப்பாக கவனிச்சுக்க முடியும் அதில் என்ன அப்படின்னா, எந்த கட்சியிலும் தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் தனது லட்சிய அரசியல் கருத்துக்களை கொண்ட ஒரு அரசியல்வாதியாக, ஒரு தனித்துவம் மிக்கவராக அவங்க திகழ்ந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அந்த சமகாலத்தில் வாழ்ந்த எல்லா விதமான கட்சி தலைவர்களையும் நல்ல ஒரு நெருங்கி தொடர்பு இருந்தாங்க. இதுலையும் சொல்ல போகணும் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியா நவபாரதத்தின் சிற்பின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முதல் பிரதமர் நேரு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்ப நண்பராகவே நம்முடைய ஜமால் முகமது சாஹிப் அவங்க விளங்கினாங்க. இது மாதிரி எல்லா தனிப்பட்ட முறையிலையும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, தன்னுடைய கொள்கை ரீதியாகவும் சரி, தன்னுடைய வர்த்தக ரீதியாகவும் சரி, அனைத்துலேயும் விளங்கி இருந்தாங்க. தனிப்பட்ட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உயிர்கள் மேலே ரொம்ப அன்பு கொண்டவங்களாக இருந்தாங்க. அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, வெட்டுறதுக்காக அல்லது வியாபாரத்துக்காக கடைகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பறவைகளை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி அவங்க விடுதலை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உயிர்கள் மீது ரொம்ப அளப்பரிய ஒரு பிரியம் நவம்பர் 7 இந்த உலகத்துடைய இம்மையுடைய வாழ்க்கையை நிறைவு செய்தவர்களாக மறுமை வாழ்க்கையாக நோக்கி புறப்பட்டு போனார். இது ஜமால் முகமது சாஹிப் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள். அடுத்ததாக நம்ம ஜமால் முகமது சாஹிப் அவங்களுடைய உற்ற தோழராக விளங்கிய, திருச்சியில விளங்கிய நமது வள்ளல் காஜாமியான் ராவுத்தர் அவங்கள பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இவங்களும் அவங்களும் ரொம்ப நெருங்கி நட்புணர்வு கொண்டவங்களாக இருந்தாங்க. அவங்க நட்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, தலைமுறைகள் கடந்தும் இன்னும் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய நட்பு இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நட்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் துவா செய்வோம், கியாமத் நாள் வரைக்கும் இந்த நட்புகள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய நட்புடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய இந்த ஜமால் முகமது கல்லூரி இன்னும் வான் உயர பல
உயரங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லா. இப்போது காஜாமியான் ராவுத்தர் அவங்கள பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, 1850 காஜாமியான் ராவுத்தர் அவங்களுடைய முன்னோர்கள் நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து திருச்சிக்கு வந்து குடியேறுறாங்க. அவங்களுடைய பாட்டனார் நல்லக்கண்ணி ராவுத்தர் தோல் தொழிலில் வந்து மிகப்பெரிய தலை சிறந்தவங்களாக விளங்கினாங்க. அது மூலமாக மிகப்பெரிய செல்வங்கள் ஈட்டினாங்க. திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்கரைன்னு ஒரு பகுதி இருக்குது. திருச்சியில் வாழ்ந்தவங்களுக்கு இங்கே படித்தவங்களுக்கு தெரியும், திருச்சியில் பாலக்கரைன்னு ஒரு பகுதி இருக்குது. இன்றைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப அதிகமாகவும் வாழக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு புகழ்பெற்ற பள்ளிவாசலாக இவங்க நிர்வகித்து வந்த ஒரு பள்ளிவாசல் தான். இதில் அந்த ஏரியாவில் அந்த பாலக்கரையில் வந்து 1880 நம்மளுடைய வள்ளல் காஜாமியான் ராவுத்தர் அவங்க பிறக்கிறாங்க. சென்னையில் கிறித்தவ கல்லூரியில் கிறித்தவ கல்லூரியை சார்ந்த ஒரு தொடக்கப்பள்ளியில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இடையிலேயே தன்னுடைய கல்விக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. இருந்தாலும் கூட அதாவது அவங்க பிறப்பிலேயே மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்டவங்களாகவும் நுண்ணறிவும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மிக்கவங்களாகவும் இருந்தாங்க. அதனால் தன்னுடைய சொந்த முயற்சினாலே அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க, உருது கற்றுக்கிட்டாங்க, அரபு மொழி கற்றுக்கிட்டாங்க, அதே போல் இன்னும் தமிழ் மொழியிலையும் சிறந்து விளங்கினாங்க. அது மட்டும் இல்லை, இது மொழி ஆர்வம் மட்டும் கிடையாது, இதே மாதிரி பொறியியல் ரீதியான அறிவுலையும் அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாங்க. தானாக சுய பரிசோதனை செய்து பல விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவங்க திறன் மிக்கவங்களாகவும் ஆர்வம் மிக்கவங்களாகவும் இருந்தாங்க. உலக நாடுகளே அதிசயக்கூடிய வகையில் தன்னுடைய அந்த பொறியியல் அறிவை தான் சார்ந்த இந்த தொழில் தொழிலையும் அவங்க என்னென்ன பயன்படுத்துகிறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து உலக நாடுகளே வியக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்தவங்களாக அந்த தோல் தொழிலில் அவங்க விளங்கினாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும், ஆட்டுத்தோலை வந்து பதனிடும் போதே அதோட இயற்கையோடு சேர்ந்த இயற்கை மாதிரியே விளங்கக்கூடிய செயற்கை வண்ணங்களை சேர்த்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை தோலில் கொண்டு வந்தாங்க. அந்த வண்ணத்தை கலரை தோலில் கொண்டு வந்தாங்க. அதை யூஸ் பண்ண அந்த தோலே அழிஞ்சு போனாலும் கூட அந்த வண்ணம் நிலைச்சு நிற்கக்கூடிய அளவில் இவங்களுடைய அந்த தொழில்நுட்பம் இருந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மிகப்பெரிய நிபுணராக நம்முடைய வள்ளல் காஜாமியான் ராவுத்தர் விளங்கினாங்க. இயற்பிலேயே அறிவுத்திறமை, உழைக்கும் ஆற்றல், கருணைத்தன்மை, மார்க்கப்பற்று, நாட்டுப்பற்று கொண்டவங்களாகவும் அதே சமயம் மொழிப்பற்று கொண்டவங்களாகவும் இருந்தாங்க. குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாங்க. இன்னும் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்திற்காக பிரச்சாரத்திற்கு உதவியாக ஒரு இஸ்லாமிய அச்சகத்தையே நிறுவினாங்க. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவே அப்படிங்கிறவங்க பற்றி நமக்கு தெரியும். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து தமிழ் தர்ஜுமா பண்ணுறதுக்காக தமிழில் திருக்குறான் தமிழில் மொழிபெயர்க்காக முயற்சி செஞ்சாங்க. அந்த காலத்தில் வந்து பேப்பருக்கு தட்டுப்பாடு இருந்தது, அது மாதிரி விஷயங்களில் அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த திருக்குறான மொழிபெயர்க்கு தேவையான உதவிகளை வழங்கினது யாருன்னா குறிப்பாக நம்ம தமிழகத்தின் தலை சிறந்த ஆளுமைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இதை பற்றி குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய வள்ளல் காஜாமியான் ராவுத்தர் அவங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க. அதே சமயம் அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயருடைய அடக்குமுறை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளானாங்க. அதனால் அதை எதிர்த்து இந்திய விடுதலைக்காக நம்முடைய தேசத்தலைவர்கள் ஈடுபட்டாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தவங்க யாருன்னா நமக்கு தெரியும், நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள். அவங்களுடைய தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டம் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாக 1920 காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்நிய நாட்டு துணிகளை பகிஷ்கரிக்கணும், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த இயக்கத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட துணிகளை வந்து இந்திய துணிகளை வந்து நம்ம மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த திட்டம் அந்த இயக்கம் அப்போ வந்து அவ்வளோ பிரபலமாக ஆகலை. அப்போ பிரபலப்படுத்தணும், மக்களிடையே இதை வந்து சாதாரண சாமானிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய காந்தியடிகள் நினைச்சாங்க. இளமையிலேயே தேசபக்தி மிக்கவராகவும் நாட்டுடைய மக்கள் மீது அக்கறை கொண்டவங்களாக இருந்த நம்முடைய வள்ளல் காஜாமியான் ராவுத்தர் இதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 50,000 செலவுல அந்த காலத்தில் 1920 கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி 50,000 ரூபாய் செலவுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கதராலயை தோற்றுவிக்கிறாங்க. அந்த அதோடைய மதிப்பு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கோடி இருக்கும் அப்படிங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த நாட்களில் வந்து மக்களிடத்தில் வந்து கதர் ஆடை அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியுங்கன்னா சொல்லணும். அந்த ஆடைக்கு கதர் ஆடைங்கிற பேர் எப்படி வந்தது, நம்மளுடைய ஜமால் முகமது கல்லூரிக்கு காங்கிரஸ் கட்சி பிரமுகர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு தடவை வந்திருந்தாங்க. அவங்க இதை பற்றி தன்னுடைய மேடையில் ஒரு பேச்சில் குறிப்பிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையே பார்க்கணும் அப்படின்னா இந்த துணி கதராடைன்னு ஒரு பேர் வந்ததுக்கு காரணமே அலி சகோதரர்களுடைய தாயார் இருந்தாங்க இல்லையா, அவங்க
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காந்தியடிகளுக்கு ஒரு பரிசாக ஒரு துணியை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது கையை தான் கையால் நெஞ்ச இந்த கைத்தறி துணியை தான் நெஞ்ச அந்த ஆடை துணியை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரமலான் மாதங்களில் 27 அன்னைக்கு அந்த கடைசி பத்தில் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இரவு இருக்குது, நாங்கள் லைலத்துல் கதிர், அதாவது மகத்துவமிக்க இரவு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லுவோம். அதோடைய ஒரு வெளிப்பாடாக நீங்கள் மகத்துவமிக்க ஒரு கண்ணியமாக ஒரு கௌரவமாக நீங்கள் வந்து இந்த ஆடையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டு காந்தியர் என்ன சொல்கிறாங்க, அப்படியா லைலத்துல் கதிர்னு இரவு இருக்கா, அப்போ இனிமேல் இந்த ஆடைக்கு நான் வந்து கதர் ஆடைன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் காந்தியடிகள் பேர் வச்சதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது எதுவுமே தெரியாது. அப்போ கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இது மாதிரி அந்த கதராடை அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகலை. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இவங்க ஆரம்பித்த இந்த ஆலையினால் பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய தேசப்பற்று முன்னாடி அந்த நஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நட்டத்தை பற்றிலாம் இவங்க கவலைப்படலை. மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கதராடையை பிரபலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. அதில் ஒரு முயற்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மஜ்லிசுல் உலமா அப்படிங்கிற இந்த நிறுவனம் இருக்குது இல்லையா, அந்த நிறுவனம் யாருன்னா அனாதைகளுக்கு ஒரு ஆதரவளிக்கும் நிறுவனமாகவும் அரபு மொழி பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருந்தது. அந்த நிறுவனத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த ஆடைகளை கொடுத்ததோடு அவங்களுக்கு அந்த ஆடையை நெய்யறதுக்கான தொழில்நுட்பத்தையும் கற்றுத்தந்தாங்க. அதே மாதிரி 1920 ராஜன் அவங்களுடைய தலைமையில், டிஎஸ்எஸ் ராஜன் சொல்லுவாங்க, அவங்களுடைய தலைமையில் திருச்சியில் கிலாஃபத் இயக்கம் நடக்குது. அந்த கிழக்கு ஏற்கனவே வலுப்படுத்துறதுக்காக காந்தியடிகளும் சவுக்கத்தலி அவன் மௌலானா சவுக்கத்தலி அவங்களும் 17/8/1920 திருச்சிக்கு வர்றாங்க. அவங்க தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுது. அது சவுக் மைதானம் அப்படிங்கிற மைதானம். அந்த மைதானத்தில் அந்த கூட்டம் நடைபெறதுக்கான அனைத்து வித ஏற்பாடுகளையும் செஞ்சவங்க யாருன்னா, நம்மளுடைய காஜாமியன் ராவுத்தர் தன்னுடைய 6 நண்பரான ஜமால் முகமது சாஹிப் அவங்களோடையும், கலீஃபுல்லா, விஎஸ் முகமது இப்ராஹிம், இன்னும் சையது முர்த்தசா இவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏற்பாடுகள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு நேரடியாக முழு முயற்சியோட விடுதலை இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மறைமுகமாகவும் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபடுறவங்க இவங்கள்ட்ட வந்து உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மறைமுகமாகவும் நேரடியாகவும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே சமயம் மறைமுகமாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல தேச பக்தர்களும் என்னென்னா இவங்களுடைய உதவிகளை பெற்றவங்களாக தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய வள்ளல் தன்மைக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இன்னைக்கு இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அவங்களுடைய வள்ளல் தன்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறதுனால சொல்கிறேன், இந்த ஜமால் முகமது கல்லூரி இன்றைக்கி 120 இருக்குது அப்படின்னா, அதில் அந்த 120 இடத்தையும் கல்வியுடைய முன்னேற்றத்திற்காக, கல்விக்காக அவங்க என்னென்னா தானாக முன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் சேஷசாயி மின் உற்பத்தி கம்பெனியை நிறுவுறதுக்காக அந்த அந்த அவங்க பங்குகளை விற்று கொண்டிருக்கும் போது 50,000 பங்குகளை வாங்குறாங்க. இது எல்லாமே சமுதாயம் முன்னேற்றத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈடுபட்டாங்க. சுதந்திர போராட்டவாதி, இலக்கியவாதி, தொழில் மேதை, இது மாதிரி பல பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய வள்ளல் காஜாமியான் ராவுத்தர் அவங்க 1954 நவம்பர் 14 இந்த உலகத்தை விட்டு விண்ணுலக பயணம் நோக்கி விரைந்தாங்க. தங்களுடைய லட்சிய பயணத்தில் மட்டுமல்லாது சொந்த பயணத்தில் இப்போ நம்ம இருந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறுல சில விஷயங்களை பற்றி பார்த்தோம். இவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த வாழ்க்கை மட்டுமல்லாது சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் என்னன்னா நட்புறவோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இணைந்து செயல்பட்டாங்க. இவங்க ரெண்டு பேருடைய சமுதாய பங்களிப்பு இன்னைக்கு வரைக்கும் போற்றலுக்குரியதாக இருக்குது. நாட்டுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் இவங்க செஞ்சிருந்த பங்களிப்புகள் நம்ம விளங்கிக்கிறது மூலமாக, நம்மளுடைய பாதைகளை நம்முடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளும் நம்முடைய வாழ்க்கை முறையை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இன்னமல் ஆமாலு பின் நியாத் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுக்கு இணங்க இவங்க ரெண்டு பேர்த்துடைய நன்னோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜமால் முகமது கல்லூரி இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் தலை தோங்கணும், இன்னும் பல வான் உயர்ந்த உயரங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக துவா செய்கிறதுல உங்களையும் என்னையும் நான் இணைச்சிக்கிறதுல பெருமகிழ்வு அடைகிறேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், வரலாற்றை காப்போம், தேசத்தை காப்போம். வரலாறுகளை படித்தால் மட்டும்தான் நம்மளால் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நம்ம யார், நம்ம எப்படியாப்பட்ட இடத்துலேருந்து வந்தவங்க, அந்த தேசத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன, இந்த தேசத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு முறை என்ன, இந்த தேச விடுதலைக்காகவும் இந்த தேச முன்னேற்றத்திற்காகவும் நம்ம எந்த அளவுக்கு பங்களிப்புகள் நம்முடைய முன்னோர்கள் வழங்கியிருக்கிறாங்க, அது மூலமாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திரங்களும் இந்த மற்ற வசதிகளும் என்ன அப்படிங்கிறது நம்மளால் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நம்ம கொண்டு சேர்க்க முடியும். எனவே யூஹெச் மீடியா நடத்தக்கூடிய இந்த தேசத்தை வரலாற்றை காப்போம், தேசத்தை காப்போம் அப்படிங்கிற இந்த நோக்கத்தில் உங்களோட என்னையும் நான் இணைச்சிக்கிறதில் பெருமகிழ்வு அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.